ஓகே, நம்ம இப்போ இப்படி உள்ள வந்து நம்ம எப்படி இந்த ஹோஸ்ட் நேம் தனியாகவும் டொமைன் நேம் தனியாகவும் பிரிக்கிறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க. இப்போ சர்வர் SERVER அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 6 லெட்டர் இருக்கு இல்லையா, 7th லெட்டராக இந்த டாட் இருக்கு. இந்த டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஹோஸ்ட் நேம், பின்னாடி இருக்கிறது டொமைன் நேம். இங்கே 6 லெட்டர் இருக்கு, ஆனால் இங்கே வந்து 3 லெட்டர் தானே இருக்கு. அப்போ நம்பர் வச்சு நம்ம பண்ணும்போது கண்டிப்பா இஷ்யூஸ் வரும் இல்லையா. ஸோ இதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி என்ன நேம் கொடுத்தாலும் சரி, அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது குழப்பிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் கண்டிப்பா ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ப்ளீஸ் வாட்ச் கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடுறேன், இந்த வேல்யூவை நான் வந்து இப்போ அந்த வேரியபிளுக்கு செட் பண்ணிடுறேன். Ctrl C, கம்ப்யூட்டர் எடுத்துட்டு சர்வர் டாட் பைலகம் டாட் காம் செட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் நான் எடுத்து விட்டுறேன். ஓகே சரி, இப்போ நான் சர்வர் இந்த ஹோஸ்ட் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6 வேல்யூக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் வந்துட்டு ஹோஸ்ட் நேம் இல்லையா. அப்போ ஸ்டார்ட் வேல்யூ 0, 0 இருந்து ஸ்டார்ட் ஆகி 6th வேல்யூ வந்துட்டு என்னன்னா டாட், ஓகேங்களா. அதை நான் மேனுவலா படிச்சு செஞ்சிருக்கேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா சர்வர், ஓகே, ஹோஸ்ட் நேம் ரெடி, ஓகேங்களா. அப்போ நாம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு ஹோஸ்ட் நேம் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஓகே நேம் அதுல 0, 6 ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ ஹோஸ்ட் நேம் ரெடி. இப்போ நம்ம வந்துட்டு டொமைன் நேம் பிரிண்ட் பண்ணணும். டொமைன் நேம் டாட்டுக்கு அப்புறமா இருக்கிறது, அதாவது 6th வேல்யூவுக்கு அப்புறமா இருக்கிறது இருக்கிறது. அப்போ இது 6, 7th வேல்யூ கொடுக்கலாமா இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க 7 கொடுத்து இங்க எதுவுமே கொடுக்காம விட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது வந்துட்டு எண்டிங் வரைக்கும் கொண்டு போயிடும். பாருங்க, இப்போ பைலகம் டாட் காம், இப்போ ரெண்டு நம்ம நம்பர் வச்சு தனித்தனியா பிரிச்சிருக்கோம், எதுவுமே வந்துட்டு இது கிடையாது, எதுவுமே பண்ணல. இப்போ பாருங்க அதையும் நம்ம எடுத்துப்போம். டொமைன் நேம் அப்படின்னு, ஓகே ஈக்குவல் டு நேம் ப்ராக்கெட் ஸ்டார்ட் வேல்யூ வந்து 7 டபுள் கோலன் க்ளோஸ், கரெக்ட்டுங்களா. ஓகே, இப்போ ஹோஸ்ட் நேம் டொமைன் நேம் தனியா பிரிஞ்சிச்சு. சரிங்க, www.google.com கொடுத்தாக்க 6ங்கிற வேர்டு வந்து மாத்தி போயிடாதா? அப்போதான் நம்ம என்ன கொண்டு வரோம், இந்த 6ங்கிற வேல்யூவை இன்புட்டை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணணும், ஓகேங்களா. அப்படி ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஈஸியா அந்த வேலையை ஆட்டோமேட் பண்ணிடும். நம்மளா போய் மேனுவலா ஒன்னு வந்து கொடுக்கணும் அவசியமே இல்லை. இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு பிரிண்ட், ஓகே பிரிண்ட். இப்போ இந்த டாட் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நேம், ஓகே நேம் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், இதில் இப்போ இந்த டாட் எங்க இருக்கு கண்டுபிடிக்கும், ஓகே நேம் டாட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் போன வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா, போன வீடியோக்கு முதல் வீடியோல வந்து எப்படி இந்த ஒரு லெட்டர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே டபுள் கோட் கொடுத்து டாட் உள்ள கொடுங்க, இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த இது இது பார்க்கும் போது நம்ம ஜென்ரலாக ஜஸ்டே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே இப்போ இதை க்ளோஸ் பண்றோம். ரைட், இப்போ இதை ரன் பண்ணாக்க நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது பார்க்கலாம். F5 6 அப்படின்னு கிடைச்சிச்சிங்களா. அப்போ 6 வேல்யூ எங்க கொடுக்குறோம், இங்க கொடுக்குறோம், கரெக்டுங்களா. அப்போ இதை வந்து அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க வேல்யூ ஜென்ரேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுவாகவே வேல்யூ எடுத்துக்கும். 6னா 6 வரும், 3னா 3 வரும், 2னா 2 வரும். ஸோ எதாமே அந்த டாட்டை வச்சு போறதால அந்த டாட்டை அதே கிரியேட் பண்ணிக்கும். அதே மாதிரி நீங்கள் 0 நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல, எம்டியை விட்டாக்க அதுவே வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணிக்கும்.
ஓகே, அப்போ புது எழுதலாம். ஓகே, HN அப்படின்னு ஹோஸ்ட் நேம் எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு நேம்ல ஓபன் ப்ராக்கெட், என்ன பண்றேன், எதுவுமே போடாம நெக்ஸ்ட் இதுல இந்த வேல்யூவை நான் காப்பி பண்ணி அங்க போட்டுறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து போட்டுட்டு அதே சும்மா விட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 0 to 6 தான் அர்த்தம். ஓகே, இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஹோஸ்ட் நேம் மட்டும் வரும், கரெக்டாக வரும். பாருங்க, ஹெச்என் ஓகே. இப்போ பாருங்க, F5 என்டர் சர்வர் ரெடிங்களா? சூப்பர். இப்போ ஹெச்என் மட்டும் பிரிண்ட் ஆகுது. இப்போ டொமைன் நேம் பிரிண்ட் பண்ணணும். டொமைன் நேம் அப்படியே அதோட ரிவர்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொண்டு போய் போடணும். இதே வேல்யூ வந்தது. இப்போ டிஎன் ஈக்குவல் டு நேம் அதே ஓபன் ப்ராக்கெட். இப்போ இதே வேல்யூவை நான் என்ன பண்றேன், இங்க வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போடுறேன். நீங்க துணைக்கலாம், இப்போ 7 தானே வரணும், இப்போ 6 தானே வரும், அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு, இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ டு எண்டிங் ஃபுல்லா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ F5 என்டர் ஒன்ஸ், அத பிரிண்ட் பண்ணல, அதான் பிரிண்ட் டிஎன் F5. இப்போ பைலகம் .com டாட் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க, இப்போ டாட் வந்து கொஞ்சம் முன்னாடி இது எக்டிவேட் பண்ண காமிக்கிறேன். இப்போ இந்த டாட் வராம இருக்கணும் இல்லையா. இப்போ நேம் டாட் இண்டெக்ஸ் ஒரு வேல்யூ வேணும், 6 6 + 1 7 அப்படியே கொடுக்க வேண்டியதான். இந்த இடத்துல வந்துட்டு +1 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 6 + 1 7 வேல்யூல இருந்து ஜென்ரேட் பண்ணும். பாத்தீங்களா, இப்ப டாட் வரல, ஜஸ்ட் பைலகம் .com தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஹோஸ்ட் நேமும் ரெடி பண்ணியாச்சு, டொமைன் நேமும் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன வேல்யூ கொடுத்தாலும் வரும்னு சொன்னீங்களே, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அவுட்புட் வந்து நம்ம சூப்பராக கான்ஃபிட் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஓபி ஈக்குவல் டு யுவர் host name HOST host name is okay or a curly bracket open and close பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. and your domain name is okay, இந்த இடத்துல curly bracket open and close பண்ணிடுங்க. okay okay அங்க double quote போட்டு முடிச்சிருங்க. முடிச்சிட்டு dot வச்சு for கொடுத்துட்டு இப்போ ஒரு ஓபன் பிரான்சிஸ் ஓபன் பண்ணி இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல கொடுக்க வேண்டிய வேல்யூவை இங்க கொடுங்க, அது வந்து HN கமா. இப்போ செகண்ட் பிராக்கெட்ல கொடுக்க வேண்டிய வேல்யூவை இங்க கொடுங்க, இப்போ வந்துட்டு DN அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் ரெடி. இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஓகே பிரிண்ட். இப்போ ஓபி ரைட். இப்போ இதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணலாம். ரன் பாத்தீங்களா, யுவர் ஹோஸ்ட் நேம் இஸ் சர்வர் அண்ட் யுவர் டொமைன் நேம் இஸ் பைலகம் .com அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு ரைட். ஓகே, இப்போ இன்புட் நம்ம வந்து வாங்கலாம். ஓகே, இந்த நேம் வந்து இப்போ ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிட்டு இப்போ நேம் ஈக்குவல் டு இன்புட் PUT அப்படின்றது இங்க நம்ம எழுதுவோம். ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம். ஓகே ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ண நம்ம கிட்ட கேட்கும் அதை எந்த டொமைன் நேம்னா நம்ம கொடுப்போம், அதை அழகாக நம்ம வந்து பிரிச்சு காமிக்குது அப்படின்னு பார்த்துலாம். F5 என்டர். இப்போ நம்மகிட்ட கேட்குதா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக நம்ம பேரை கொடுக்குறேன், சர்வர் .py .com என்டர்.
யுவர் ஹோஸ்ட் நேம் இஸ் சர்வர் அண்ட் யுவர் டொமைன் நேம் இஸ் பைலகன் டாட் காம் அப்படின்னு காமிச்சிருச்சு. ரைட்டு, திரும்ப ரன் பண்ணி இப்போ வந்துட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு. இப்போ பாருங்க அழகாக இங்கே பாருங்க டபிள்யூ டபிள்யூ டாட் அதை வந்துட்டு ஹோஸ்ட் நேமாக கரெக்டாக சொல்லியிருக்கு. கூகுள் டாட் காம் வந்து டொமைன் நேம்ங்கிறது தனியாக கரெக்டாக பிரிச்சிருச்சு. ஓகே, இப்போ திரும்ப ரன் பண்ணி மெயில் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு என்டர். இப்போ பாருங்க கரெக்டாக மெயில் அப்படிங்கிறது வந்து ஹோஸ்ட் நேமாகவும் கூகுள் டாட் காம் வந்துட்டு டொமைன் நேமாகவும் பிரிச்சிருச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரியல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.